வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும், அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள். மயிலோசை யூடியூப் சேனல் அனைவர்களுக்கும் எனது பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மயிலோசை யூடியூப் சேனல் என்பது பிரபலியங்களை பேட்டி எடுத்து அதை பொங்கல் விழாவாக கொண்டாடுபவர்கள் அல்ல, ஒரு வருங்காலத்தில் ஒரு சிறந்த பேச்சாளராக, எழுத்தாளராக, கவிஞராக உழைக்கின்ற பருவத்திலே அவர்களை உருவாக்குகின்ற சேனல் தான் தென்காசி மையூர் யூடியூப் சேனல் என்பதை இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்கிறேன். நண்பர் ஜெபா அவர்கள் கடந்த ஆண்டு பொங்கலை பற்றி பேசுங்கள் என்றார், அதை போன்று இந்த ஆண்டும் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்திருக்கிறார், அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் மதுரை குற்றாலம் ரோடில் மேற்காக செல்கின்ற ஐயாவர கிராமத்தில் பிறந்தவன். அந்த கிராமம் தமிழ்நாட்டில் கிராமங்களிலே ஒரு தரித்துவமான கொள்கையுடைய கிராமம்தான் அந்த கிராமம். அந்த கிராமம் விவசாயத்தை நம்பியே வாழ்ந்தவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். வானிலிருந்து வருகின்ற மழைத்துளிகள் மலைகளிலே பெய்து அது ஆறுகளாக வாய்க்கால்களாக ஓடையாக வருவதை அவர்கள் குளங்களாக வெட்டி அதில் தேக்கி அந்த நீர்களை வயல்வெளிகளில் போய் பாய்ச்சி நாற்று நட்டு களை வரித்து நெல் அறுவடை செய்து அந்த புதிய நெல்களை அவர்கள் பொங்கல் காலத்திலே அந்த நெல்மணிகளை பொங்கலிட்டு அதை மகிழ்ந்து பலருக்கு பகிர்ந்து கொடுத்து தெய்வத்திற்கும் பகிர்ந்து கொடுத்து அவர்கள் வழிபட்டு காலகாலமாக மகிழ்வார்கள். சொந்த பந்தங்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்து அவர்களுக்கும் உணவுகள் விதவிதமாக ஆக்கி அவர்களுக்கு புத்தாடை கொடுத்து அவர்களை இன்புறச் செய்வார்கள். ஊரே கூடி பல நிகழ்ச்சிகளை நடத்தி அந்த கிராமம் மகிழ்வாக வாழ்வதை இன்றும் கூட நாம் பார்க்கலாம். அந்த கிராமம் தெய்வ நம்பிக்கை உடையவர்கள். அந்த கிராமத்தை அந்த அழகை அங்கள் வாழும் மக்களின் சிறப்பை பார்த்து பெருந்தலைவர் காமராஜரே இரண்டு மூன்று முறை அந்த கிராமத்திற்கு வந்திருக்கிறார். அவர் அங்கு வந்துதான் அரசியல் ஆலோசனை கேட்பார். அங்கு கேட்கப்பட்டது, இங்கு சொல்லப்பட்டது டெல்லி அரசாங்கத்திற்கே ஆலோசனை சொல்கின்ற அளவுக்கு அந்த கிராமியவியல் ஆய்வாளர்கள் சொல்லி அவர் மேம்பட்டார் என்று எனக்கு சொல்ல தோன்றுகிறது. அவருடைய உண்மை தோற்றத்தை நேரடியாக பார்க்கின்ற சிதை அமைப்பு அந்த கிராமத்தில் பார்க்கலாம். அந்த கிராமத்தில் உள்ள பெரியவர்களை பேர் சொல்லி அழைத்து தோளிலே கை போட்டு வீதியிலே நடந்து பேசிக்கொண்டு வருவார் என்று பல சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அப்படி ஒரு கிராமத்தை சொந்த கிராமம் போல் வாழ்ந்து தான் காமராஜர் என்பதை இந்த யூடியூப் சேனல் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கிராமத்தில் பறைகளை எதற்கு நடுகிறார்கள்? அதுவும் வானம் பார்த்த பூமியில் அந்த வரப்புகளில் வரிசையாக நடுவார்கள். ஏனென்றால் நிலச்சண்டை வரக்கூடாது, இந்த பறைக்கு இங்கே என்னிடம், இந்த பறைக்கு இங்கே என்னிடம் என்று தெரிவதற்காக பனைகளை நடுவார்கள். அந்த பனையில் ஒவ்வொரு பகுதியும் நாட்டு மக்களுக்கு, கிராம மக்களுக்கு பயனுடையதாக அவை இருக்கின்றது. அந்த பனையில் நொங்குகள், பரம் பழங்கள், பதனி, கல், கம்புகள், ஓலைகள், குருத்துகள் எல்லாமே மனிதன் உடலுக்கு தேவையான பகுதிகளாகவே, வாழ்வியலுக்கு தேவையான பகுதிகளாகவே இருக்கின்றது.
அதை உண்கின்ற போது அந்த பறையின் உரம் எப்படி இருக்கின்றதோ அதை போன்று மனிதனின் நெஞ்சு உரமும் அப்படி இருக்கின்றது. ஆகவேதான் அந்த பனையின் பயன்பாட்டை அடிப்படைதான் இன்றும் அந்த கிராமங்களில் பனைகளை நட்டு அவர்கள் அதை பாதுகாப்பாக வைத்திருப்பதை இன்றும் கூட நாம் பார்க்கலாம். கருப்பட்டி எப்படி வருகிறது? அந்த பதனியில் தான் வருகிறது. வீடுகள் ஆரம்ப காலத்தில் கெட்டுகின்ற போது ஓடுகள் பரப்புவதற்கு பெரும்பாலும் பனைமரங்களே அதற்கு பயன்பாடாக இருக்கின்றது. மனிதன் வாழ்கின்ற போது விவசாயம் இல்லை என்றால் சோற்றுக்கே வழி இல்லாத நிலை உலகம் ஏற்பட்டு போய்விடும். ஆகவே விவசாயத்தை நம்பியே அவர்கள் வாழ்ந்தார்கள். அதில்தான் உயிர்த்தன்மையே அந்த விவசாயத்தில் தான் இருக்கிறது. மனிதன் வாழ்வதற்கு உயிர்த்தன்மை என்கிற நிலைப்பாடு விவசாயத்தில் தான் இருக்கிறது. அதை அந்த கிராம மக்கள் தெளிவாக செய்தார்கள். அந்த மாடு அவர்களுக்கு பெரும் உதவியாக இருந்ததால் அந்த மாடுகளை ஒன்று திரட்டி காலி இடங்களிலே புல் பூண்டுகளிலே மேய்த்து மாலை நேரங்களிலே தொழுவத்தில் கட்டி அந்த பால்களை பீச்சி குழந்தைகளுக்கு பால் கிடைக்காத போது அதுவே உணவாக அமைந்து அது வருவாயாகவும் ஈட்டி தந்தது அந்த மாடுகள். விவசாய நிலங்கள் எல்லாம் அவர்கள் அந்த மாடை வச்சே உழுதார்கள். அப்போதெல்லாம் டிராக்டர் இயந்திரங்கள் எல்லாம் கிடையாது. ஆனால் ஒரு வசதியானவன் என்ற கோட்பாட்டை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எத்தனை சோடி மாடுகள் இருக்கிறது என்றுதான் ஒரு சம்பந்தக்காரர்கள் பேசிக் கொள்வார்கள். அவர்களிடம் எத்தனை வில்வண்டிகள் இருக்கிறது என்று தெரிந்துதான் அவர்கள் உயர்ந்தவர்கள் என்று கருதுவார்கள். ஆக விவசாயத்தில் மாடுகள், வண்டி மாடு, வண்டி, வில்லு வண்டிகள், தொழுக்கள், வயல்வெளிகள் இதை அடிப்படையாக கொண்டே வசதி படைத்தவர்கள் நம் பிள்ளையை அங்கு சம்பந்தமாக பண்ண கொடுக்கலாம் என்ற தீர்மானத்தை அன்றைய காலம் அதை கருதி வந்தார்கள். மாட்டு கொழுவமும் மரங்களில் உள்ள குலை கொப்புகளும் பூமியில் பட்டு அது தலைக்கு அந்த பயிர்களுக்கு சென்றால் ஊசி என்பதே தேவையில்லை என்று எனக்கு தேவைப்படுகிறது. இயற்கைக்கு உரகங்களுக்கு மிஞ்சிய ஒரு அமைப்பு உலகில் எங்குமே இல்லை. அந்த நிலை இப்போ தளர்ந்து கொண்டே போகிறது. மீண்டும் தலைச்சத்து மாட்டின் சாணங்கள் போட்டு அதை பயிரிட்டு வந்தால் மனித நோயற்ற நிலைகளை நாம் பார்க்கலாம். நாகரிக மோகத்தில் நாம் பயணித்து இந்த நிலைப்பாடுகளெல்லாம் மறந்தோம் என்றால் மனிதன் ஆரோக்கியம் ஆயுள் குறைய நேரிடும். ஆகவே மனிதன் திடத்தோடும் அறிவோடும் நம்பிக்கையோடும் வாழ்வியலோடும் மற்ற மிருகங்களிலிருந்து மாறுபட்டு வாழ வேண்டும் என்றால் அந்த கோட்பாடுகளை இடைவிடாமல் கடைபிடித்தோம் என்றால் இந்த நாடும் உலகமும் இன்பற்ற நிலையிலே மனிதனின் உயர்ந்த உன்னத அமைப்பிலே வாழலாம் என்று இந்த பொங்கல் நேரத்தில் உங்களுக்கு கூறிக்கொண்டு நீங்களும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும், அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.